ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சங்கை தமிழன் லாக்ஸ். எல்லாரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க. இந்த இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம், நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால நான் இப்போ மாஸ்க்கை கழட்டிட்டேன். அண்ட் நீங்கள் வெளியில் எங்கேயும் போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. அண்ட் மெயினாக எங்கே போனாலுமே கையில் ஒரு சானிடைசர் எடுத்துகிட்டு போய் சானிடைஸ் பண்ணுங்கள். ஏன்னா சானிடைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓ இந்த இபைக் பற்றி தான். இந்த இபைக் வந்து நான் ஷோரூமில் போய் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போது இந்த இபைக்கோட ஒரு ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு இபைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அண்ட் இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 100 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் 101 ரூபா. ஸோ இந்த நிலமையில் ஒரு இபைக் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அதனால் வேறு எதுவும் ப்ராப்ளம் வருமா, இந்த இபைக் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலக்ட்ரிக் வண்டியை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதோட பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். இது வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிள், நம்மளோட பர்சனல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் கிடையாது, கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிள். அதனால் இந்த வண்டியில் நம்ம பிக்கப் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது டாப் ஸ்பீடு அப்படிங்கிறது இந்த வண்டியில் கிடையாது. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து ஒரு 45 to 50 தான் வரும், அதுக்கு மேலே இந்த வண்டி போகாது. நான் வந்து இதில் 47-48 போயிருக்கிறேன், 50 கூட நான் ரீச் பண்ண முடியலை. ஏன்னா சிட்டி யூஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதில் வந்து அந்த ஸ்பீடே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்பீடு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இதோட பிக்கப், இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ரன்னிங் பிக்கப் வந்து இந்த வண்டியில் கம்மி தான். ஏன் இந்த வண்டியில் ரன்னிங் பிக்கப் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இது வந்து லோடு அடிக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வண்டியை போட்டிருக்கிறாங்க. லோடு அடிக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் புல் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அதில் ஸ்பீடாகவோ ஏதோ ஒன்றும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதில் ரன்னிங் பிக்கப்புங்கிறது கிடையாது. ரன்னிங் பிக்கப் வந்து ஒரு மீடியம் பிக்கப் தான். அண்ட் இதில் இருக்கிற கியர் நாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. கியர் நாப் எதுக்கு அப்படின்னா, ஒரு இனிஷியல் பிக்கப் ஃபஸ்ட் கியரில் போட்டு நம்ம எழுக்கிறோம், அண்ட் செகண்ட் கியர் மாற்றணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு 32-35 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் கியர்லேருந்து போட்டிங்க அப்படின்னா தேர்ட் கியரில் வந்து ஒரு 45 ரேஞ்ச் வரைய போகுது. நான் இவ்வளோ தான் நான் வந்து பர்சனலாக போயிருக்கிறேன். அண்டு இதோட பிரேக்கிங், எனக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து நிஜமாகவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்டிவா இந்த மாதிரி ஸ்கூட்டரில் கூட டிஸ்க் பிரேக் இருக்குது, ஆனால் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்கிற டிஸ்க் பிரேக் வந்து ஒரு நல்ல பிரேக்கிங் பைட்டு கொடுக்குது. அதாவது வண்டியை பிடிச்சோன்னா கிரிப்பாக நிற்கிது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு. ரெண்டு இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டியூப் டயர் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எதனால் டியூப் டயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு சிட்டி டிராஃபிக்கில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், ஒரு மேடு பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு ஷாக் இருக்கும்போது, அதாவது அந்த ஒரு வண்டி வந்து அமுங்கி எந்திரிக்கும் போது டியூப் டயர் இருந்தால் அந்த ப்ரெஷர் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்டில் டியூப்லெஸ் டயர் கொடுத்தா வந்து அந்த அந்த அமுங்கி எந்திரிக்கிற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்டில் டியூப் டயர் கொடுத்துருக்குறோன்னு அன்றைக்கி கம்பெனியில் ஷோரூமில் சொன்னாங்க. அண்ட் பேக்கில் டியூப்லெஸ் டயர் இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஓகே அப்படின்னு தான். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் அலாய்வில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் அலாய்வில் கொடுத்துருக்கும்போது அதில் டிஸ்க் பிரேக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். வாங்க இப்போ நம்ம இந்த வண்டியை சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே டிராஃபிக்கில் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ சிட்டி ரைட்லேயும் இந்த வண்டி ஈஸியாக கம்மிட் ஆகும். ஸோ இந்த கியர் நாப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கியர் நாபை வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இப்போ
ஸ்பீடு சிட்டி லிமிட்டில் பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் 30 போதும். சிட்டி லிமிட்டில் இந்த ஸ்பீடு வந்து போதும். வண்டி ஈஸியாக நிம்பிள் பண்ணி போகலாம். செகண்ட் கேர்ல மேக்ஸிமம் 40 போகுது. இப்ப வண்டியோட ஷாக் அப்செட் டெஸ்ட் பார்த்துடலாம். இருக்கிறது மோசமான ரோடு இன்னைக்கு தான். இது வந்து இருக்கிறதுலே மோசமான ரோடு இதுதான் பாருங்க. குண்டும் குழியுமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வைப்ரேஷன் நிறையா இருக்கு வண்டியில். அண்ட் ஷாக் அப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜ் தான். ரொம்ப மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட சீட்டில் வந்து நான் உட்காந்துருக்கிறது ரொம்ப குதிக்கலை. பட் வண்டியோட பார்ட்ஸில் வந்து குதிக்கிறது தெரியுது. ஸோ இந்த ஃபுட் பெக்கில் ஹேண்டில் பார்லலாம் வந்து இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வண்டியோட பாடி பார்ட்ஸில் வந்து ஷாக் அப்சரோட இது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் சீட்டில் நம்ம உட்காந்துருக்கிறதோட அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தெரியல. இந்த ரோட்ல கையெடுத்துட்டு ஓட்டுற அளவுக்கு இருக்குது. அண்ட் மெயினாக எனக்கு இந்த வண்டியில் யூஸ் ஆகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் கேரியல். இந்த லக்கேஜ் கேரியல் வந்து ஷோரூம்லேயே ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஷோரூமில் கொடுத்தது இவ்வளோ தான் இருந்தது. இந்த பார்ட்டும் இதுவும் வந்து நான் எக்ஸ்டெண்டடாக நான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி வெல்ட் அடிக்க சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னா நம்ம வந்து கடைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ கடை யூஸ்க்கு நான் வந்து பெட்டி வச்சு கொண்டு போவேன். அதனால் இவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் எனக்கு வந்து வச்சு டைப் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு பெருசாக போட சொன்னேன். அண்ட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக இந்த வண்டியில் டெயில் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்குறாங்க வித் ஹாலோஜன் பல்பும் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் பல்ப் வந்து ஸ்பார்க் லேம்பாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு லைட் கூட நான் நைட் விஷன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த வண்டிய லைட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்பார்க் லைட் ஆன் பண்ணுறேன். ஸ்பார்க் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் பல்ப் கொடுத்துருக்கிறதுனால எல்லோ லைட் தெரியுது ஸ்பார்க் லைட்டில். அண்டு இப்போ இந்த ஸ்பார்க் லைட்லேருந்து நான் வந்து மெயின் லைட்டுக்கு மாறுறேன். ஹெட்லைட்டுக்கு பார்த்தீங்களா எல்இடி நல்லா பவர்ஃபுல் எல்இடி தான் இருக்குது. நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது. இது வந்து ஹை பீமில் இருக்குது. லோ பீமில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பாருங்கள். ஆன் பண்ணதுமே நமக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு தெரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர் கவுண்ட் இருக்குது. ஓடோமீட்டர் அதாவது டோட்டல் ஓடோ கவுண்ட் இருக்குது. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுது. அந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து பேட்டரி சார்ஜ் இருக்கிறது. அந்த க்ரீன் கலருக்கு பக்கத்தில் ஒரு 1 அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து கியர் இண்டிகேட்டர் அதாவது இந்த வண்டியோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற கியர். இதில் வந்து நமக்கு பைக்கில் இருக்கிற மாதிரி கியர் கிடையாது. ஸ்பீடு கண்ட்ரோலுக்காக கியர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த கியர் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது.
இப்போ நான் இது வந்து ஐடியலில் இருக்குது, ஐடியலில் இருக்கப்போ இந்த வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன், ரன்னிங் கண்டிஷன் ஸ்பீடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஐடியல் கண்டிஷனில் இப்போது ஃபஸ்ட் கியரில் இருக்குது வண்டியை இனிஷியல் பிக்கப் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் இப்போ கியர் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போது தேர்ட் கியர், இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு. மேக்ஸிமம் ஐடியலில் எவ்வளோ போகுது அப்படின்னு பாருங்கள். ஐடியலில் மேக்ஸிமம் 56. அண்ட் இப்போ விட்டுட்டேன். இப்போ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ஐடியலில் இவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுது. இதே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த மேட்டில் எப்படி ஏறுதுங்கிறத பாருங்கள், பிக்கப் நல்லாவே இருக்கும். ரோடு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ இனிஷியல் பிக்கப் பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னா ஃபஸ்ட் கியரில் 30 தாண்டிடுச்சு. அண்ட் இப்போ செகண்ட் கியர் போடுறேன், மேக்ஸிமம் ஸ்பீடு செகண்ட் கியரில் எவ்வளோ போகுது, ரன்னிங் ஸ்பீடு 40-41. தேர்ட் கியர் மேக்ஸிமம் ஸ்பீடு 50 தான். ஸோ இப்போ இன்னொரு ஸ்ட்ரெச் எடுத்து பார்ப்போம். மேக்ஸிமம் ஸ்பீடு தேர்ட் கியரில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னா 45, 46, 47, 44, 45. இப்போ வண்டியில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம், எங்கள் ரெண்டு பேரோட லோடோட 50 km மேக்ஸிமம் ஸ்பீடு வச்சுக்கோங்க. இதுதான் வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் இப்போ என்னோடய பர்சனல் கருத்தை சொல்கிறேன். இப்போ இந்த சிச்சுவேஷனில் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நல்லாவே ஹைக் ஆகிருக்கு, 101 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஒரு இபைக்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை வேற வருது, நான் இப்போ சீக்கிரமாக என்னோடய எண்ட் கார்டு கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷெட்டுக்குள்ளன்னு பேசுகிறேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த டைமில் நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட மெயினான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன், மைலேஜ். மைலேஜ் வந்து எனக்கு வந்து 60 km வரும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சொன்னாங்க, ஆனால் சாலிடாக 58 km கிடைக்குது. 58 km பர் சார்ஜ், அதாவது சார்ஜ் போடுற டைமிங் சொல்லியிருந்தேன், 8 hours. 8 hours சார்ஜ் போடுறது தான் கரண்ட் அதிகமாக செலவாகும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 1.5 யூனிட் அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் பவர் எடுக்கும் உங்கள் கரண்ட்லேருந்து. ஸோ 1.5 யூனிட் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் அதுக்கான காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் கரண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா. அண்ட் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நான் இல்லை என்னோடய குடோனில் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு யூனிட்டோட கரண்ட் வந்து 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு கணக்கு பண்ணிங்கனாலே 10 ரூபான்னா 20 ரூபா வச்சுக்கோங்க, 2 யூனிட் கணக்கு வச்சுக்கோங்க. 20 ரூபாய்க்கு நீங்கள் 58 km யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது சிட்டி ரைடுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இதை வச்சு நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன், வெளியூருக்கு போகிறேன்னு கண்டிப்பாக போக முடியாது.
ஃபுல்லி நீங்கள் சிட்டி யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் இதிலே வந்து வேறு மாடல்ஸ் இருக்குது, இதிலே லித்தியம் அயன் பேட்டரி போடுற கெப்பாசிட்டிலாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு கூட அவங்க பேட்டரி ரெடி பண்ணி தராங்க. அதை எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல். ஆனால் அதோட காஸ்ட் வந்து கூட வரும், கிட்டத்தட்ட 1 லாக் பக்கத்தில் வந்துடும். இந்த வண்டி ஒரு 67,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒர்த்து, நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சங்கை தமிழன் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் சங்கை தமிழன் விமல்.